கே மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற அன்புசால் உழவர் பெருமக்களே, அன்பு சகோதரிகளே, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிர்வாகி பெருமக்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று நாம் இலவச மின்சாரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே 63 இன்னுயிர்களை இழந்து இலவச மின்சாரத்தை பெற்றோம். அந்த இலவச மின்சாரத்திற்கு ஆபத்து வந்தது. மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம், மின்சார திருத்த சட்டம், அதை கொண்டு வந்திருப்பார்களே ஆனால் நாம் இன்று அனைவரும் மின்கட்டணம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலையை மாற்றி டெல்லியிலே 372 நாட்கள் தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அரும்பாடுபட்டு 712 இன்னுயிர்களை இழந்துதான் அந்த இலவச மின்சாரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணமான ராகேஜி அவர்களை பொற்பாதத்தை வணங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உழவர் சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள், உழவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போராட்டமும் அறவழி போராட்டமாகத்தான் இருக்கும், நியாயமான போராட்டமாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்று தென்னை விவசாயிகள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தேங்காய் போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது. இப்போ மருத்துவரெல்லாம் சொல்கிறாங்க தேங்காய் எண்ணெயை கொழுப்பு சத்து அதிகம்னா. ஐயா, இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு, தேங்காய் எண்ணெயும் உலகத்திலேயே சிறந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குது. அதை ஏன் இந்த அரசுகள்லாம் செவி சாய்க்க மாட்டேதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் நீராப்பானம் மிக சத்தான பானம். அதையெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், அதில் எந்த விதமான தீங்கு இல்லை. அதை கொடுக்கறதுக்கு மறுக்குது. அதை 67 முறை விண்ணப்பத்தை கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு யாருனாலே முடியாது. அது விவசாயம் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. அன்புக்குரிய நிறுவன தலைவர் வழக்கறி ஈசன் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஜூலை 5 உழவர் தினம், அந்த தினத்திலிருந்து நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அத்தனை பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எந்த அரசியல் கட்சியோடும் சமரசம் செய்து கொள்ளாது. கோரிக்கைக்காகவே பாடுபடுகின்ற ஒரு சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். அந்த சங்கம் எடுக்கின்ற நல்ல முடிவிற்கு நீங்கள் அத்தனை பேரும் இன்றே ஒரு உறுதுணையாக இருந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப உழவர் பெருமக்கள் உள்ளங்காலை தொட்டு வணங்கி, நான் வந்திருக்கின்ற தலைவர்களை பேர் சொல்லி அழைக்க வேண்டுமானால் காலங்கள் பத்தாது, எனக்கு கொடுத்திருக்கின்ற 2 போய்விடும். அந்த அடிப்படையில் டெல்லி மாநகரத்தில் இருந்தும் ஓராண்டு காலம் விவசாயிகளாக தன் போராட்டத்தை உருவாக்கி அந்த அரசு எந்த அரசு அவையில் அறிவித்ததோ வாபஸ் வாங்கும் வரை டெல்லி மாநகரத்தை குளிக்கவது மட்டுமல்ல இந்திய திருநாட்டை உலக நாடுகளை திரும்ப பார்க்க வைத்த உத்தம தலைவரை ஏற்று அங்கிருந்து வந்திருக்க தலைவர்களெல்லாம் வணங்கி நான் சிறு 2 உரையை முடித்து பாக்கி பேருக்கு வாய்ப்பு தர விரும்புகிறேன். காரணம், எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் கருத்து சொல்ல வேண்டும். தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கையை விலக்கி படித்து விட்டார்கள், தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள். நீங்களும் ஆதரிப்பதாக கைதட்டி ஆதரித்து விட்டீர்கள். நான் தயவு செய்து உங்களை பணிவோடு செல்ல விரும்புவது, நான் ஒரு இயக்கத்தில் இருந்தவன் தான். உழவனுக்கு, விவசாயிகளுக்கு, காவேரி குண்டாருக்கு எதிர்ப்பாக அந்த இயக்கம் செயல்படும் போது நான் மிசாவில் 1 காலம் சிறைச்சாலையில் வாண்டினாலும் அந்த கொள்கைக்காக வாடினேன். ஆனால் அந்த கொள்கை உழவர் பெருமக்களுக்கு, காவேரி வைகை குண்டாருக்கு எதிர்ப்பாக என்னை போராடக்கூடாது, அந்த போராட்டத்தை துடைக்கக்கூடாது என்றார்கள். 10 முன்பு நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி எனக்கு அந்த இயக்கம் விவசாயிகளுக்கு நீர் ஆதாரத்திற்கு இல்லை என்றால் அந்த இயக்கம் எனக்கு தேவையில்லை என்று ராஜினாமா செய்துவிட்டு போராடினேன். காவேரி குண்டாரை வைகை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம், செயல்படுகிறது. உங்களுக்கு அரசியலில் இருங்கள், நான் வேண்டாம் எங்கவில்லை. எந்த சாதியாக இருந்தாலும் இருங்கள், நான் வேண்டாம் எங்கவில்லை. எந்த மதமாக இருந்தாலும் இருங்கள், நான் வேண்டாம் எங்கவில்லை. உழவர் கூட்டம் ஒரே ஜாதி, உழவர் கூட்டம் ஒரே அரசியல் என்ற எண்ணம் என்னைக்கும் உங்களுக்கு தொடங்குகிறதோ
ஒரு அரசியல் பின்னால் இல்லாமலும் உழவன் பின்னால் அரசியல்வாதி நிற்கட்டும், உழவன் வைக்கின்ற கோரிக்கையை அரசு கேட்கட்டும் என்று எண்ணத்தோடு நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போதான் விவசாயி ஐயா நாராயணசாமி நாயுடு சொன்னாலும் நம்மாழ்வார் சொன்ன திட்டங்களும் விவசாயிகளுக்கு பயன் அறியும். இங்கு ஒரு மேடை விவசாய கூட்டத்தில், அங்கு ஒரு மேடை அரசியல் கூட்டத்தில் என்ற எண்ணங்கள் வேண்டாம் என்பதுதான் பணிவான வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். உறவே எனது உழவே என் தொழில், உழுதுண்டு வாழ்வான் வாழ்வான், மற்ற எல்லாம் பின் தொழுதுண்டு வருவான் என்று வள்ளுவர் திருமகன் சொன்னான். நீங்கள் உழவர்களாக இல்லை, அரசியல்வாதி பின்னால் ஓடுகின்ற கூட்டமாக இருக்கிறீர்கள். 500 ரூபாயும் 50 ரூபாயும் ஜாதிக்கும் மதத்துக்கும் ஓட்டை வித்துவிட்டு நீ யாருக்கிட்ட போய் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்? விவசாயி சொன்னாத்தான் இந்த இடத்தை செய்ய முடியும் என்ற நிலை உருவாக வேண்டும். உழவர்களாக ஒன்று சேருவோம், உழவர்களாக நாம் ஒரு அணியாக இருப்போம் என்று கேட்டு வாய்ப்பிலைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பு இருக்கும் போது உங்களுக்கு நான் எல்லா விளக்கத்தையும் சொல்லுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக்க அண்ணன் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இந்த சிறப்பான ஒரு மாநாட்டினுடைய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழக உழவர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அமைப்பாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய அளவிலான விவசாய சங்க தலைவர் போராளிகளையெல்லாம் நாம் பார்த்து இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த கோவை மாவட்டத்திலே தோன்றி விவசாயிகளுக்கு முதல் இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்த நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுடைய மண்ணிலே இருந்து மீண்டும் ஒரு போராட்டத்துக்கான குரல் எழும்பியிருக்கிறது. அந்த குரல் நமது தம்பி ஈசன் அவர்கள் மூலமாக இந்த நிரந்தரமான ஒரு விவசாயம் என்பது தென்னை விவசாயம், இதர விவசாயமெல்லாம் 3 மாதம் 6 மாதங்களிலே பலன் தரக்கூடிய விவசாயம், இன்று ஒரு நாள் விலை இல்லாவிட்டால் கூட மறுநாள் அந்த பயிரை மாற்றி செய்யலாம், ஆனால் தென்னையை பொறுத்தவரை ஒரு மரத்தை நட்டுவிட்டால் அதனுடைய பலன் தரக்கூடிய குறைந்தபட்சம் 60 ஆண்டு காலம் வரை அந்த தென்னையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எல்லோரும் சொல்வார்கள், பில் முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இது போன்ற விவசாயிகள் ஆதரவு, இது போன்ற விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அனைவரும் ஆதரவு தருவார்கள். நமது தமிழகத்திலே வர இருக்கின்ற 2023 ஜூன் 5ஆம் தேதி அறிவித்திருக்கிற போராட்டம் ஒரு பெரிய எழுச்சி போராட்டமாக மாறும். அதற்கு இடையிலே இந்த அரசாங்கத்தை செய்ய வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் வேண்டுமோ அத்தனை முயற்சிகளுக்கும் அனைத்து விவசாயிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து குரல் கொடுப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.